அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க. எதை பற்றி பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று 2ஆம் தேதி, அதாவது இன்று ஆவணி மாதத்திற்கு உண்டான அமாவாசை திதி வருது. இந்த அமாவாசை திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 2, அதாவது இன்று திங்கட்கிழமை காலை 6:33 அப்படிங்கும்போது தொடங்குது. முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:59 அப்படிங்கும்போது முடியுது. விசேஷமானதுங்க, சிறப்பு வாய்ந்ததான். அதுவும் இந்த ஆவணி அமாவாசம் அப்படிங்கிறது சூரிய பகவானுக்கு உரிய ஒரு அமாவாசையாகவே கருதப்படுது. இது குறித்து தெளிவான விளக்கத்தோடு ஏற்கனவே நம்ம பார்த்துட்ருந்தோம். ஒரு குறிப்பிட்ட பொருளை அமாவாசை அன்று உங்களுடைய தலைவாசலில் நீங்கள் கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கும் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய விஷயங்களையும் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு வந்து வைக்கக்கூடிய அது ஈஸியான பொருள். இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம். இப்போ அமாவாசை அப்படிங்கிறது அதிக சக்தி வாய்ந்ததும், அதுவும் ஆவணி அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த. இதை தாண்டி இந்த அமாவாசை திதியானது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை வருதுங்க. இந்த இன்றைக்கி வந்து வரக்கூடிய இந்த விசேஷ நாட்களாக இருந்தாலும், அது பிரதோஷம் ஆகட்டும் அமாவாசை ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே, திங்கட்கிழமை நாளில் வரக்கூடியது அப்படிங்கிறது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இந்த திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டிற்கு உரியது, உகந்த நாளாகவும் கருதப்படுது. சந்திரனுக்கு உரிய என்னென்ன பார்க்கும்போது 2, கரெக்டாக செப்டம்பர் 2 திங்கட்கிழமை வரது விசேஷம் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் அமாவாசை திதி அப்படிங்கிறது சனி பகவானுக்கு உரியதுன்னு சொல்லலாம். அதாவது நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், கர்ம வினைகள், இவைகளுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னா சனி பகவான் தான் சொல்லுவோம். இப்போ அமாவாசை நாளில் நம்ம இந்த திதி கொடுக்கறது தானே தர்மங்கள் பண்ணுறது, சனீஸ்வரர் பார்வையில் படும் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 இது பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழ் தேதியில் அப்படின்னு வரும்போது 1+7 பண்ணும்போது கூட்டும்போதே 8 அப்படிங்கிறது வருது. அற்புதமாக வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த நாளில் வீட்டில் நிறைய பணம் சேர்றதுக்கு, தங்க ஆபரணம் சேர்றதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன். இது நீங்கள் செஞ்சு பலனடைங்க. ஏற்கனவே வந்து நிறைய பரிகாரங்களை வந்து செஞ்சு உடனடி பலன் கிடைச்சதாகவும் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு பரிகாரம் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லைங்க. இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை நாளில் நீங்கள் செய்யுங்க. காலையில் இருந்து இரவுக்குள்ளே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படிங்கிறத மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. அது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். திங்கட்கிழமை நமக்கு ராகு காலங்கிறது காலை 7:30 இந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் யமகண்டம் வந்து 10:30-12 இருக்குது. இந்த இடைப்பட்ட நேரத்தில் வருது இல்லைங்களா, 2 நேரத்தை தவிர்த்து எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாம். பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி தேவைப்படுது. இது வந்து கட்டினா வெல்வெட் கிளாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இருக்கலாம். உங்களுக்கு காட்டன் துணியில் தான் வந்து கிடச்சதுனால எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சதுர வடிவில் இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கணும், நல்ல ஒரு பொன்பொருள் ஆபரணம் சேரணும், பணம் சேரணும் மனதார வேண்டிக்கிட்டு கிழக்கு பக்கம் பார்த்து உட்கார்ந்துக்கோங்க. இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அடுத்து பீரியட்ஸ் இருக்கக்கூடிய பெண்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பரிகாரத்தை செய்ய வேண்டாம். உங்கள் வீட்டில் கணவரோ இல்லை மாமியாரோ வேறு யாரோ இதை வந்து நீங்கள் சொல்ல சொல்ல செஞ்சு பரிகாரத்தை செய்யுங்க. அப்படி வந்து முடியல, யாரும் இல்லை அப்படிங்கிறவங்க அடுத்த மாதம் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நல்ல பலன் வந்து கிடைக்குங்க. மஞ்சள் நிற துணி வச்சு விரித்து வச்சுக்கோங்க. அடுத்து
அதோட ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கல் உப்பு வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. மகாலட்சுமி தாயாரோட அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த பரிகாரம். நிச்சயம் அதில் பலன் கிடைக்கும், அதுவும் உடனே பலனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. சமையல் பண்ணுறதுக்கு வச்சுக்காதீங்க இந்த கல் உப்பை, நீங்கள் புதுசாக பாக்கெட்டாக வாங்கி எடுத்துக்கோங்க. உப்பு பாக்கெட் வச்சு இருக்கீங்க அப்படின்னா அதில் எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் பிறகு இந்த துணியில் வச்சு இந்த உப்பை வந்து வைங்க. சின்னதாக வந்து குண்டு மணி அளவு ஏதாவது ஒரு தங்க பொருள் இருந்துச்சுன்னா வைங்க, அதாவது மூக்குத்தி இந்த மாதிரி கூட வந்து வைக்கலாம். ஒரு சின்ன ட்ராப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட போதுங்க. அடுத்து வெள்ளியினால் ஆனால் ஏதாவது தங்கம் இல்லைன்னா வெள்ளியினால் வைக்கலாம். கொலுசினுடைய முத்துக்களாக கூட இருக்கலாம், இல்லை வெள்ளியில் மோதிரம் இருக்கலாம், கம்மலாக இருக்கலாம், ஏதாவது ஒன்று ஒரு குண்டு மணி அளவாவது வெள்ளி வந்துட்டு நம்ம வைக்கணும். அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னா ஒரு ரூபா நாணயம் வந்து தேவைப்படும். இந்த ஒரு ரூபா நாணயங்கிறது மகாலட்சுமி தாயாரோடைய அம்சம், நமக்கு பணமும் சேரணும் அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதனால் கட்டாயம் வந்து ஒரு நாணயம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வச்சு தேவைப்படும். இந்த பச்சை கற்பூரம் இல்லாத பணவரவு பரிகாரமே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு பணவசியத்திற்கு இந்த பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதை வந்து ஒரு சிறு துண்டு வந்து நீங்கள் இந்த காயின் மேலே வச்சுக்கோங்க. மஞ்சள், அடுத்து கொஞ்சம் குங்குமம், அவ்வளவுதாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நல்ல ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. மூட்டை மாதிரி வந்து கட்டுவதற்கு பார்த்திங்கன்னா துணி, இந்த துணியவே வந்துட்டு அப்படியே வந்து டைட்டாக வந்து கட்டிக்கோங்க. பூஜை அறைக்கு செல்லக்கூடியவங்க அங்கே போயிட்டு சாமி முன்னாடி வச்சு நல்ல ஒரு மனதார நீங்கள் வேண்டிக்கோங்க. முடிஞ்சால் ஊதுபத்தி, சாம்பிராணி, கற்பூரம் இது எல்லாமே வந்து காட்டுங்க, நல்லது. அந்த சமயத்தில் நீங்கள் மஞ்சள் குங்குமம் இந்த மூட்டைக்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு இந்த மூட்டையை நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய அந்த நிலைவாசல் கதவுக்கு வெளியில், அதாவது வெளியில் இருந்து கதவுக்கு உள்ளே வரும்போது நிலைவாசல் படி வழியாக வருவீங்க இல்லைங்களா, சுவற்றின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மூட்டையை வந்து நீங்கள் வந்து மாட்டி வச்சுருங்க. அப்படி வெளிப்புறத்தில் மாற்றுறதுக்கு எங்களுக்கு வசதிப்படாது, ஏதாவது பார்ப்பாங்க, ஏதாவது சொல்வாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிலைவாசல் படியிலையும் அதாவது ஒரு மண் சட்டி மாட்டை வச்சு நீங்கள் அதுக்குள்ளே வைக்கலாம். செவ்வாய், வெள்ளி இந்த மாதிரி வந்து மறக்காமல் இந்த மூட்டைக்கு சாம்பிராணி இதெல்லாம் காமிக்கிறது ரொம்ப அவசியங்க, சக்தி வாய்ந்தது. இது இந்த மூட்டையே அப்படியே இருக்கணுமா, மாதம் அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்த மாதம் அமாவாசை அன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை நீங்கள் கால்படா இடத்துல போட்டுட்டு ஒரு ரூபா அந்த தங்கம் வெள்ளி இது மூணையுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் பார்த்திங்கன்னா காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். இப்போ அந்த துணியை மட்டும் நீங்கள் மறுபடியும் நல்லா அலசிட்டு அமாவாசை என்று நீங்கள் இதே பரிகாரத்தை செய்யலாம். ஒரு சில சகோதரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை வந்து பரிகாரத்தை செய்யும் போதே தங்கம் வாங்குவதற்கான பாக்கியம் வந்துவிடும், அமைஞ்சிடும். ஒரு சிலருக்கு கர்ம வினையின் காரணமாக ரெண்டு மூன்று அமாவாசை செய்யும் போது தான் வந்து பலன் கிடைக்கும். ஆனால் முறைப்படி நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் பணவரவு நல்ல அதிகரிக்கத்தை கண்கூடாக வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதே சமயத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவதற்கான யோகம் அமையுங்க, நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. ஏன்னா இதை செஞ்சு பலன் கிடைக்கக்கூடியவங்க அப்படின்னு நிறைய பேர் கண்டிப்பாக வந்து இது வந்து குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த மூட்டையில் நீங்கள் என்ன வைக்கணும்னா ஒரு மஞ்சள் கலர் துணி விரிச்சுக்கோங்க, ஒரு கையு அளவு உப்பு கல் உப்பு போட்டுக்கோங்க, அதில் சின்னதாக குண்டுமணி அளவு தங்கம், சின்னதாக குண்டுமணி அளவு வெள்ளி, ஒரு ரூபா நாணயம், அது மேலே பச்சை கற்பூரம், கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக குங்குமம், இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு மூட்டையாக கட்டி இதை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் கட்டிடுங்க. இதுதான் பரிகாரம். ரொம்ப எளிமையானது, செலவில்லாதது, ஆனால் நம்பிக்கையோடு செய்யுங்க. ஒவ்வொரு மாதமும் இதை வந்து நீங்கள் மாற்றும்போது உங்களுக்கு அதுக்குரிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு முதல் மாதத்திலே இதை கட்டின உடனே உங்களுக்கு பலன்களை நீங்கள் பார்க்க முடியும், அதில் எந்த விதமும் மாற்றமும் கிடையாதுங்க.